திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மலர்ந்து மிக சிறப்பான முறையில் தமிழகத்தில் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டது போல வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் கூட இந்த அரசினுடைய நடவடிக்கைகள் கவரக்கூடிய வகையில் எங்களுடைய செயல்பாடுகள் அமையும் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் பல்வேறு சிறப்பான அறிவிப்புகள் திறமை வாய்ந்த அரசு அலுவலர்கள் பல்வேறு பொறுப்புகளிலே நியமிக்கப்பட்டு நிச்சயமாக ஒரு தலைசிறந்த ஒரு மாநிலத்திலே நாம் வாழப்போகின்றோம் என்ற நம்பிக்கையை தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன. அந்த வரிசையில் 16வது தமிழக சட்டப்பேரவையினுடைய சபாநாயகராக மதிப்புக்குரிய பா அப்பாவு அவர்களை முன்மொழிந்து ஏகமனதாக இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டு சபாநாயகராக பொறுப்பேற்றிருக்கின்றார். ஒரு ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி அரசியலிலே ஈடுபட்டு மக்கள் நல பணிகளிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதே நேரத்தில் ஒரு போராளியாகவும் செயல்பட்டிருக்கின்றார். இன்று சபாநாயகராக பொறுப்பேற்ற பிறகு திரு அப்பாவு அவர்கள் ஆற்றிய உரை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய உரையாக, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சிறப்பான வாய்ப்புகள் அளிக்கப்படும், அதேபோல இந்த தமிழக சட்டமன்றத்தினுடைய 16வது பேரவை இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக இருக்கும், யாருக்கும் தண்டனை அளிக்கக்கூடிய வாய்ப்பில்லாமல் இந்த சபையை நடத்துவேன் என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய உரை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு புதிய தெம்பை தந்திருக்கின்றது. நீண்ட அனுபவம் உள்ள திரு கு புச்சாண்டி அவர்கள் துணை சபாநாயகராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக சபாநாயகர் அப்பாவு அவர்களுக்கும் துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.